2017ல ஆல் இண்டியா ரேங்கிங் நம்பர் 1 வந்த ஸ்டூடெண்ட் இன்னைக்கு நம்ம கூட இல்லை. பஞ்சாபை சேர்ந்த ஒரு நபர், டெல்லியில் இருக்கக்கூடிய ரொம்ப பிரபலமான ஒரு மெடிக்கல் காலேஜில் எம்டி செகண்ட் இயர் ரேடியாலஜி படிச்சுட்டு இருக்காரு. அவரை இந்த நாடே திரும்பி பார்க்க வச்ச ஒரு இன்சிடென்ட் தான் அவர் நீட் 2017ல எடுத்த ஆல் இண்டியா ரேங்க் நம்பர் 1. ஒரு நீட் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு இதை விட ஒரு பெரிய ட்ரீம் என்னவா இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட் பூட்டி இருந்த ஒரு வீட்டுக்குள்ள பிணமாக கண்டெடுக்கப்படுறாரு. இது சூசைடா இல்ல மர்டரான்றது இப்ப வரைக்கும் தெரியல. ஆனா இதே மாதிரியான ஒரு இன்சிடென்ட் இதே காலேஜ்ல கடந்த 2 மாசத்துல 2வது முறையா நடந்தது. இந்த சொசைட்டில எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஒரு சக்சஸ் கெயின் பண்றதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணணும், மணி எவ்வளோ இம்பார்ட்டன்ட், இப்படி எல்லாத்தையுமே நம்ம சொல்லி கொடுக்கற நாம ஒரு ஃபெயிலியரை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதனால வரக்கூடிய ஒரு டிப்ரெஷனை எப்படி ஓவர் கம் பண்ணணும், அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய லாஸை எப்படி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், இந்த மாதிரி நம்ம எதையுமே பேசுறது, மார்க் எப்படி ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குற நம்ம, அவங்களுக்கு ஹாப்பினஸ்னா என்னன்றத நம்ம சொல்லி கொடுக்க மாட்டோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ட்ரெஸ்ன்ற ஒரு வேர்டே யாருக்குமே தெரியாது. ஆனா இன்னைக்கு அது ஒரு நார்மலான வேர்டு. இந்த உலகத்திலேயே ரொம்ப எக்ஸ்பென்சிவான திங் நம்ம கிட்ட இருக்க கோல்டன் டைமண்ட் கிடையாது, நம்மளுடைய உயிர் தான். நீங்க நினைச்ச மாதிரியான கரியரை நீங்க சூஸ் பண்றீங்க, நீங்க நினைச்ச மாதிரி அந்த கரியர்ல ஷைன் பண்றீங்க, பட் ஏதோ ஒரு ரீசன்னால நீங்க குவிட் பண்ணணும்னு முடிவு பண்றீங்கன்னா ஒரு தடவை நீங்க இதை ஏன் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. உங்க க்வெஸ்சனுக்கான ஆன்சர் உங்களுக்கே கிடைக்கும்.